நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த சில பதிவுகளாக சீர்காழி பெரிய கோவிலின் தல வரலாற்றினை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இதற்கு முந்தைய பதிவுகளில் சீர்காழி பெரிய கோவிலின் சிறப்புகள் குறித்தும் அம்பிகை திருநிலை நாயகியின் ஆலயம் குறித்தும் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் குறித்தும் சீர்காழி திருத்தல வரலாறு குறித்தும் நாம் அறிந்து கொண்டோம். இன்றைய பதிவில் சீர்காழி பெரிய கோவில் வளாகத்திற்குள் அமைந்திருக்கும் திருஞான சம்பந்தர் ஆலயம் குறித்தும் சம்பந்தரது பெருமைகளை குறித்தும் சீர்காழி திருத்தலத்தின் 22 தீர்த்தங்கள் குறித்தும் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். வாருங்கள், பதிவிற்குள் செல்வோம். சீர்காழி திருஞான சம்பந்தரது ஆலயமானது பெரிய கோவிலின் வளாகத்திற்குள் அமைந்துள்ளது. இந்த ஆலயமானது திருஞான சம்பந்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. பிரம்மபுரீஸ்வரரின் திருக்கோவிலுக்கும் அம்பிகை திருநிலை நாயகியின் திருக்கோவிலுக்கும் நடுவே சம்பந்தரது ஆலயம் அமைந்துள்ளது. இதனை சோமாஸ்கந்த அமைப்பு என்று கூறுகிறார்கள். கிழக்கு நோக்கி அமைந்திருக்கும் இந்த விசாலமான ஆலயத்தில் ஞான சம்பந்தரே மூலவராக இருக்கிறார். தமிழகத்தில் பல்லாயிரக்கணக்கான கோவில்கள் இருந்தாலும் திருஞான சம்பந்தரை மூலவராக கொண்ட தமிழகத்தின் ஒரே கோவிலாக இது திகழ்கிறது. இந்த அழகிய ஆலயமானது எளிதான கட்டிடக்கலை வடிவமைப்புடன் அமைக்கப்பட்டிருக்கிறது. கோவிலுக்குள் ஒரு தனி கோவிலாக ஞான சம்பந்தரது ஆலயம் விளங்குகிறது. தனி கோவிலுக்கான அனைத்து அம்சங்களையும் இந்த ஆலயம் பெற்றிருக்கிறது. வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது ஞான சம்பந்தரின் இந்த ஆலயம் அளவில் சிறியதாக தோன்றலாம். ஆனால் படிக்கட்டுகளில் இறங்கி உள் நுழையும் பொழுது நமது எண்ணம் மாறுவது திண்ணம். பெரிய அளவில் ஆலயம் பறந்து விரிந்துள்ளது. உள்ளே உள்ள பிரகாரத்தில் நாம் வலம் வரலாம். திருமாளிகை சுற்று அழகுற அமைக்கப்பட்டுள்ளது. திருமாளிகை சுற்றின் தூண்களை தாங்கக்கூடிய சிம்ஹங்களின் கம்பீரம் நம்மை வியக்க செய்யும். முன் மண்டபம், மகா மண்டபம், அர்த்த மண்டபம் ஆகிய அமைப்புகளோடு கூடிய மூலவர் சன்னதியாக இவ்வாலயம் உள்ளது. முன் மண்டபம் தூண்களோடு பக்கவாட்டு சுவர்கள் இல்லாமல் காணப்படுகிறது. மூலவர் சம்பந்தர் சன்னதியை நோக்கி நேராக சென்றால் மூலவர் சம்பந்தருக்கு முன்புறம் சிவலிங்க திருமேனி இருக்கிறது. இந்த சிவலிங்கமானது ஞானபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. ஞானபுரீஸ்வரரை அடுத்து மூலஸ்தானத்தில் ஞான சம்பந்த பெருமான் அருட்காட்சி நல்குகிறார். ஞானபுரீஸ்வரரின் வாயிலுக்கு வெளியே ஒரு புறம் விநாயகப் பெருமானும் மறுபுறம் முருகப்பெருமானும் காட்சி தருகிறார்கள். அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் போன்றோரும் வெளியே தனியாக உள்ளனர். இங்கு தனியாக அம்மன் சன்னதியும் உண்டு. மூலவர் சன்னதிக்கு இடப்பக்கத்தில், அதாவது சுவாமிக்கு இடப்பக்கம் என்ற கணக்கில் தெற்கு நோக்கியவாறு அம்மன் சன்னதி அமைந்துள்ளது. இங்குள்ள அம்பிகை ஞானாம்பிகை என்று அழைக்கப்படுகிறாள். இங்குள்ள திருஞான சம்பந்தர் கோவிலில் செய்யப்படும் அர்ச்சனையானது முருகப்பெருமானுக்கு உரிய அஷ்டோத்தரத்தை சொல்லி செய்யப்படுகிறது. இதற்கான காரணம் முருகப்பெருமானின் அவதார வடிவமே ஞான சம்பந்தர் என்று கருதப்படுகிறது. இத்திருக்கோவிலில் ஞான சம்பந்த பெருமானுக்கு நித்திய வழிபாடும் தை அமாவாசை, வைகாசி மூலம், ஐப்பசி சதயம் ஆகிய நாட்களில் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுகிறது. ஞான சம்பந்தர் கோவிலின் பிரகார சுவர்களில் அழகிய ஓவியங்கள் காணப்படுகின்றன. இந்த ஓவியங்களில் சீர்காழி நகரின் பன்னிரு திருப்பெயர்களை விளக்கும் புராண காட்சிகள் பார்ப்போரை கவரும் வண்ணம் வண்ண ஓவியங்களாக அழகுற தீட்டப்பட்டிருக்கின்றன. திருஞான சம்பந்தர் சைவமும் தமிழும் தயக்கவும் உலகம் உய்யவும் முருகப்பெருமானின் திரு அவதாரமாக அவதரித்தவர். நம்பியாண்டார் நம்பி, ஒட்டகூத்தர், அருணகிரிநாதர் ஆகியோர் ஞான சம்பந்தரை முருகப்பெருமானின் திரு அவதாரமாக தம்முடைய பாடல்களில் போற்றுகின்றனர். சைவ சமய குரவர்கள் நால்வரில் முதல்வராகவும் 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் விளங்கும் இவர் இறைவனை தந்தையாகவும் அம்பிகையை தாயாகவும் கருதி வழிபட்டார். ஞான சம்பந்த பெருமான் தமிழகம் முழுவதும் பயணப்பட்டு பற்பல திருத்தலங்களையும் தரிசித்து தேவார பாடல்களை பாடியுள்ளார். இவர் சுமார் 220 திருத்தலங்களுக்கு சென்று இறைவனை போற்றியுள்ளார் என்று கூறப்படுகிறது. திருஞான சம்பந்தர் இறைவனை போற்றி மொத்தமாக 16,000 பதிகம் பாடியதாக திருத்தொண்டர் திருவந்தாதி பாடிய நம்பியாண்டார் நம்பி குறிப்பிடுகிறார். ஆனால் நமக்கு கிடைத்திருப்பது வெறும் 384 பதிகங்கள் மட்டுமே. கிடைத்திருக்கும் பாடல்கள் 4,181.
பன்னிரு திருமுறைகளில் முதல் மூன்று திருமுறைகளை அருளி செய்தவர் திருஞான சம்பந்த பெருமானை ஆவார். இந்த முதல் மூன்று திருமுறைகளும் திருக்கடை காப்பு என்று போற்றப்படுகிறது. தமிழ் இலக்கியத்திலும் பக்தி மரபிலும் ஞான சம்பந்தரின் பாடல்கள் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கின என்றாலும் அது மிகையாகாது. திருஞான சம்பந்தர் வரலாற்றை முதன் முதலில் சுந்தரமூர்த்தி நாயனார் தனது திருத்தொண்ட தொகையில் வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலர் கொன்றையான் அடியலால் பேணாத எம்பிரான் சம்பந்தர் அதியார்க்கும் அடியேன் என குறிப்பிட்டு பாடியுள்ளார். அதோடு தாம் அருளி செய்த தேவார திருப்பதிகங்களிலும் திருஞான சம்பந்தரின் பெருமைகளை போற்றி பாடியுள்ளார். சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் புராணம் மிக பெரியது. 4,287 பாடல்களை கொண்ட பெரிய புராணத்தில் 1,256 பாடல்கள் திருஞான சம்பந்தரின் வாழ்க்கை வரலாற்றை விளக்குகிறது. இதனாலேயே புராணம் பாதி பிள்ளை பாதி எனும் அடைமொழி பெரிய புராணத்திற்கு ஏற்பட்டது. நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதியில் இரண்டு பாடல்களால் சம்பந்தரை போற்றியதோடு அவரை பற்றி தனியே 6 பிரபந்தங்களை அருளியுள்ளார். அவை ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி, ஆளுடைய பிள்ளையார் திருச்சென்பை விருத்தம், ஆளுடைய பிள்ளையார் திருமும்மணி கோவை, ஆளுடைய பிள்ளையார் திருவுலா மாலை, ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம், ஆளுடைய பிள்ளையார் திருத்தொகை என அழைக்கப்படுகின்றன. ஞான சம்பந்தர் வாழ்ந்த காலத்தில் இறை அருளால் அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம். அம்பிகை இடத்தில் ஞானப்பால் உண்டது துவங்கி சிவபெருமானிடத்தே பொற்றாளம் பெற்றது. முத்து பல்லக்கும் முத்து சின்னமும் முத்து குடையும் முத்து பந்தரும் பெற்றது. அல்ல அல்ல குறையாத உளவா கிழியை பெற்றது. மதுரையில் சைவத்தை தழைக்க செய்தது. பாண்டிய மன்னனின் வெப்பு நோயையும் கூனையும் குணப்படுத்தியது. பாலை நிலத்தை நெய்தல் நிலமாகும்படி செய்தது. தேவார திருவேட்டை நெருப்பில் இட்டு பச்சையாய் எடுத்தது. வைகை நதியிலே தேவார திருவேட்டை விட்டு நீரை எதிர்த்து எதிர் திசையில் எதிரேறும்படி செய்தது. சிவபெருமானிடத்தே படிக்காசு பெற்றது. நாகத்தின் விடத்தினால் இறந்த வணிகனை உயிர்ப்பித்தது. ஆண் பனையை காய்க்க செய்தது. எலும்பு சாம்பல் தொகுப்பில் இருந்து பெண்ணை உயிர்ப்பித்தது. வேதங்களால் மூடப்பட்டிருந்த வேதாரண்ய ஆலய திருக்கதவுகளை திறந்து மூட செய்தது என பல அற்புதங்கள் இவரால் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. தமிழ் இசை வரலாற்றிலும் சைவ சமய மறுமலர்ச்சியிலும் இவருடைய பங்கு மிக மிக முக்கியமானது. ஞான சம்பந்த பெருமான் 16 ஆண்டுகள் மட்டுமே இப்பூவுலகில் வாழ்ந்து தன்னுடைய திருமண நாளன்று ஜோதியில் ஐக்கியமானார். இத்தனை பெருமைகளுக்கும் உரியவரான ஞான சம்பந்தரது பெருமைகளை போற்றும் பொருட்டே ஞான சம்பந்தர் அவதரித்த சீர்காழி பதியில் அக்காலத்தில் சம்பந்தருக்காக தனி ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. ஞான சம்பந்தரை வணங்கி துதி செய்து அவரது பெருமைகளை மனதில் எண்ணியவாறு ஆலயத்தை விட்டு வெளியேறுகிறோம். ஞான சம்பந்தர் ஆலயத்தில் இருந்து வெளியே வந்து கோவிலின் வடக்கு சுற்றி நடக்க துவங்கும் பொழுது திருநிலை நாயகியின் ஆலயமும் பிரம்ம தீர்த்த திருக்குளமும் கண்களில் படுகிறது. சீர்காழி திருத்தலத்திற்கு 22 தீர்த்தங்கள் உள்ளன. இவற்றில் பிரம்ம தீர்த்தமே பிரதானமானது. இந்த தீர்த்த கரையிலேதான் உலகுய்ய தெய்வ தமிழ் திருமுறையை ஞான சம்பந்தர் அருளி செய்யும் பொருட்டு அம்பிகை பொற்கிண்ணத்தில் அளித்தருளிய சிவஞான பாலை உண்டார். இனி சீர்காழி திருத்தலத்தின் முக்கியமான தீர்த்தங்களை குறித்து அறிந்து கொள்ளலாம். சீர்காழியின் முதன்மை தீர்த்தமாக பிரம்ம தீர்த்தம் அறியப்படுகிறது. இது அம்பிகையின் சன்னதியின் முன்புறமாக பரந்து விரிந்து காணப்படுகிறது. பிரம்மதேவர் உருவாக்கிய காரணத்தால் இது பிரம்ம தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. காளி தேவி தன் பழி நீங்கும் பொருட்டு தோற்றுவித்த தீர்த்தம் காளி தீர்த்தம் எனப்படுகிறது. இது மேலை கோபுர வாயிலுக்கு அருகே வெளியில் அமைந்துள்ளது. இப்பொழுது இது கரிக்குளம் என வழங்கப்படுகிறது. பராசர முனிவரால் தோற்றுவிக்கப்பட்ட பராசர தீர்த்தம் சுவாமி கோவில் உட்புறத்தில் கிணறு வடிவில் காணப்படுகிறது. இதிலிருந்து எல்லா மூர்த்தங்களுக்கும் அபிஷேகத்திற்கு திருமஞ்சனம் எடுத்து செல்லப்படுகிறது. புறா வடிவில் வந்த அக்னி தேவனால் சிபியின் தாகத்தை போக்குவதற்காக காவிரியிலிருந்து கொண்டு வரப்பட்டது புறவநதி என அழைக்கப்படுகிறது.
இந்திரனால் ஏற்படுத்தப்பட்ட நந்தவனத்தை பாதுகாப்பதற்காக விநாயகர் காக வடிவம் கொண்டு அகத்தியர் கமண்டலத்தில் இருந்ததை கவிழ்த்து விட்டு கொண்டு வந்த தீர்த்தம் கழுமல தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. இது இந்நகரின் நாற்புறங்களிலும் சூழ்ந்துள்ளது. இந்நகரின் கீழ்ப்பாகத்தில் கழுமல நதியில் இருந்து விநாயக நதி எனும் தீர்த்தம் பிரிந்து செல்கிறது. மற்ற தீர்த்தங்கள் சூள தீர்த்தம், ஆனந்த தீர்த்தம், வைணவ தீர்த்தம், ராகு தீர்த்தம், ஆழி தீர்த்தம், சங்க தீர்த்தம், சுக்கிர தீர்த்தம், அகத்திய தீர்த்தம், கௌதம தீர்த்தம், வன்னி தீர்த்தம், குமார தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், கேது தீர்த்தம், அண்ட தீர்த்தம், பதினெண் புராண தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. இத்தலமானது தன்னை நாடி வந்தவர்களின் மலப்பிணி, உயிர்ப்பிணி, உடற்பிணிகளை போக்கும் தன்மை உடையது என தலப்புராணம் இதன் சிறப்பை சிறப்பித்து கூறுகிறது. இக்கோவிலில் 47 கல்வெட்டுக்கள் இருக்கின்றன. சோழ மன்னர்களது கல்வெட்டுக்களோடு வீர விருப்பண்ண உடையார் கல்வெட்டுக்களும் கிருஷ்ணதேவராயரது கல்வெட்டுக்களும் இருக்கின்றன. இந்த கல்வெட்டுகளில் இருந்து பல பழக்க வழக்கங்களும் நில அளவை முறைகளும் தலம் மூர்த்தி இவைகளின் அமைப்புகளையும் விளங்கிக் கொள்ள முடிகிறது. நில அளவை முறையில் நிலங்களை கணக்கிட 100 குழி ஒரு மாவாகவும் 20 மா ஒரு வேலியாகவும் 2 குலோத்துங்கன் காலத்தில் கணக்கிடப்பட்டிருக்கிறது. இன்றளவும் இம்முறைதான் பின்பற்றப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. கல்வெட்டுகளில் இறைவனின் பெயரானது திருக்கழுமலம் உடையார் எனவும் திருத்தோணிபுரம் உடையார் எனவும் ஞானசம்பந்தரின் பெயர் ஆளுடைய பிள்ளையார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தலத்தின் பெயரை ராஜராஜ வளநாட்டு திருக்கழுமல நாட்டு பிரமதேயம் திருக்கழுமலம் என்று கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வீர ராஜேந்திரன், 2 குலோத்துங்கன், 2 ராஜராஜன், ராஜாதிராஜன் முதலிய சோழ மன்னர்கள் ஏற்படுத்தியுள்ள நிபந்தங்கள் பலவற்றை இவற்றின் மூலம் அறிய முடிகிறது. இத்தலமானது காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையும் மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையும் தரிசனத்திற்காக திறந்திருக்கிறது. சிதம்பரம் மற்றும் மயிலாடுதுறையில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் சீர்காழி திருத்தலமானது அமைந்துள்ளது. சிதம்பரம், மயிலாடுதுறை முதலிய பல ஊர்களில் இருந்தும் அடிக்கடி பேருந்து வசதிகள் மற்றும் தொடர்வண்டி வசதி உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய பதிவின் வாயிலாக சீர்காழி திருஞான சம்பந்தர் ஆலயம் குறித்தும் சீர்காழி பெரிய கோவிலின் சிறப்புகள் பலவற்றையும் நாம் அறிந்து கொண்டோம். சீர்காழியில் வீட்டிலிருந்து அருள்புரியக்கூடிய திருஞான சம்பந்தரின் பெருமைகளையும் சிறப்புகளையும் போற்றி கொண்டாடுவோம். நன்றி.